Please subscribe, like and ring the bell to be notified. இங்க ஏன் உட்கார்ந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையே. மழை. ஆ, எஸ். தென்னையில் நைட்டில் மழை பெஞ்சு தென்னை பூரா நனைஞ்சு போச்சு. அதனால தான் இங்கே உட்கார்ந்துருக்கோம். இதில் வந்து என்னென்னா, பெசன் நகர் பீச்சுக்கு சாயங்காலத்தில் போனீங்கன்னா நல்ல வெல் ட்ரெஸ்டு ஜென்டில்மேன், ஓகே, நல்லா வேகமாக நடப்பாங்க. அப்போ அவங்க நடக்கும்போதே யாராச்சும் ஒருத்தர், எல்லோரும் பெரிய பதவியில் இருந்தவங்க அவங்கெல்லாம், யாராச்சும் ஒருத்தர் அவங்க மகிமை யாராச்சும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆவலாகவே இருப்பாங்க. மினிஸ்டர் வந்து என் கூட கை கொடுத்தார், என்னை பாராட்டினார் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பெருமை. இந்த பழைய கால சரித்திரத்தை ஒரு நம்பமாக சொல்கிறதுக்கு ஆசை. எல்லோரும் தலையாட்டுவாங்க, ஆ அடுத்தது ஏன் வரும் அப்படின்னு யோஜனை பண்ணுவாங்க. இதில் வந்து அப்துல் கலாம் மொத மொத ஜனாதிபதியாகி பதவி ஏற்ற போது அவர் அந்த இதுக்கு போகிறாரு. போகிறாரு, அவர் அவர் இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் ஒடியாந்து அவர் காலில் இருக்க ஷூ அவுக்கிறதுக்கு வந்து வர்றாரு. இது முதலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது வந்து அப்போ அவர் தொடது என்னது அப்படிங்கிறாரு. இல்லை சார், இதான் என்னோடய வேலையே இதான் அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, இந்த வேலை உனக்கு வேணாம், என் செருப்பை நான் தான் துடைக்கணும், நான் தான் நான் தான் போட்டுக்கணும், நீ வராத பக்கத்தில் அப்போ எனக்கு வேலை போயிடுமே சார் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து இல்லை, நீ ஒரு வேலை கொடுக்குற உனக்கு தோட்டத்தில், நீ அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறார். அதே மாதிரி அவர் வெளியே வரும்போது, ஜனாதிபதி பதவியிலேருந்து வெளியே வரும்போது அந்த ஆளை கூப்பிட்டு ஒரு டஸ்டர் எடுத்துடுவான் அப்படி. அவருக்கு ஆச்சரியம், இத்தனை டஸ்டரே தொட வேணான்னு அவரே போயிடுக்கிறார். அந்த சூட் கேஸில் மேலே ஒட்டியிருக்க தூசியெல்லாம் எடுத்துரு, ஏன்னா அங்கேருந்து எனக்கு ஒரு தூசி கூட இங்கே வரக்கூடாது. அது இங்கிருந்து வெளியே ஆகும், இந்த ஜனாதிபதின்ற ஸ்தானத்துலேருந்து ஒரு தூசி கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதை சொல்லும்போது நீ கேள்விப்பட்டிருப்ப, பெரிய ஆக்டர் பாடி பில்டர் ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர், அவர் கவர்னராக இருக்கும்போது லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு இனாக்ரேஷனுக்கு அவரை கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டுருக்கும்போது அவங்க சொன்னாங்க, வெளியே வந்து உங்களுடைய சிலையை வச்சுருக்கோம், எல்லாருக்கும் உங்களை மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு ஊக்கத்துக்காக நாங்கள் உங்கள் சிலையை வச்சுருக்கோம், நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த ஹோட்டலில் உங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு. இது சரி, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் கவர்னர் பதவியிலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் போய் தங்கலாம், ஃப்ரீயாக தான் தங்கலான்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டார். நான் சொல்லிட்டேன், சாரி சார், ரூம்ஸ் ஆர் ஃபுல், ஃபுல்லாக புக்டு, ஃபுல்லி புக்டு, ரூம் இடம் இல்லை அப்படின்னு. அவர் ஒன்றும் சொல்லலை, அவர் அந்த ஜம்மம்மா ஒன்றுலாம் சொல்லலை, அவர் நான் அந்த யார் யார் தெரியுமா அப்படின்லாம் ஒன்று கேட்கல. இவர் என்ன பண்ணார், ஒரு ஸ்லீப்பிங் பேக்கை வாங்கிட்டு அந்த முன்னாடி ஒரு இவருடைய ஸ்டாச்சு இருந்துச்சு இல்லை சிலை, அதுக்கு முன்னாடி போய் படுத்துக்கிட்டார். அப்புறம் தான் ப்ரெஸ் எல்லாம் வந்தோன்னு தான் அவங்களுக்கு இவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லி, இல்லை உள்ளார வந்து படுங்க அப்படின்னு. இல்லை இல்லை வேண்டாம், நான் இங்கேயே படுத்துட்டு நைட்டு படுத்துட்டு நான் வெளியே எழுந்திரிச்சு போயிடுறேன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, வாழ்க்கையில் வந்து எப்பவுமே நம்ம பதவியோ ஸ்தானமோ நம்ம செய்கிற ஒரு வேலைக்காக தான் இருக்குது, அது நம்மளது கிடையாது, அதில் டம்பம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று வழியே கிடையாது. அதனால் இது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து வளர்கிற டைமில், நான் இதாக இருந்தேன், நான் இந்த பெரிய மேனேஜராக இருந்தேன், அதெல்லாம் வந்து சரித்திரத்தையே ஒப்பிச்சிடுவோம். ஆமாம், அதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவ்வளோதான், அதோட முடிச்சு அதோட முடிச்சுக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிச்சுட்டு உதறி தள்ளிட்டு வரணும். இப்போ நீ இப்போ சந்தோஷமாக இருக்கிறது என்ன காரணம், நம்ம ரெண்டு பேரும் அங்கே ஒரு கம்பெனியில், பெரிய கம்பெனியில் எம்டிஎல்ல இருந்தோம், பெரிய ஸ்தானத்தில் இருந்தோம், முடிஞ்சு போச்சு, அது வேணாம் அதுக்கப்புறம், ஓகே, அந்த ஒரு லைஃப், ஒரு லைஃப் இன்னொரு லைஃப். இப்போ ஓகே, அப்போ வந்து நீங்கள் ஒன்று சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம பிரியமான பையன் ஒருத்தன், அவர் வந்து பெரிய போஸ்ட் ஆஃபீஸில் பெரிய போஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். நம்மளுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருந்தது, அது ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்தோம். அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு உதவி கேட்டோம். அப்போ வந்து நீங்கள் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு மெயின் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனார். அங்கே தான் நம்மளோட அக்கௌண்ட் இருந்தது.
போனப்போ அவரை பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கறதுக்கு ஒரு கியூ மாதிரி இல்லை, கேட் கீப்பர்லேருந்து எல்லாருமே வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், இவரு பாட்டு தலையை குனிஞ்சிட்டு பேசாமல் எல்லாம் நல்லா இருக்கீங்களா, ஒருத்தர் பேரை சொல்லி உங்கள் ஒய்ஃபு நல்லா இருக்கா எல்லாம் கேட்டுட்டு உள்ளார போனால் அங்கே இருக்கிற பெரியவர்லாம் வந்து உடனே ரூமில் வந்து உட்கார சொல்லி எனக்கும் பெரிய உபசாரம் அன்னைக்கு எல்லாம் உட்கார சொல்லி ஒரு அவர் கொடுத்த மரியாதையை பார்த்தோம் நானே அசந்துட்டேன். அதான் மனுஷனை மனுஷனாக மதிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த பிரியமான பையன். அவர் என்னன்னா பியூன்கிட்டேருந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்கிட்டேருந்து சகஜமாக சாதாரணமாக பழகுவார். நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன்னு ஒரு அந்த பொசிஷன்ல இருந்தேன் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அது என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒவ்வொரு ஃபேமிலியை பத்தி கேட்கறாரு. ஆமா, இந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்தது என்னாச்சு படிச்சு முடிச்சிருச்சா மாதிரி கேட்கறாரு. இன்னைக்கு வந்து மாம்பழ சீசன் தான். ஓகே, மாம்பழத்தை நல்லா ரசமா புழிஞ்சு எடுத்துட்டு அதுல வந்து உப்பு பிஸ்கட்டை தொட்டு நம்ம சாப்பிட போறோம் இன்னைக்கு. ஐயா வேணாண்ணா, நான் சொல்றேண்ணே மாம்பழத்தை சார் பண்ணிட்டு கொஞ்சோண்டு அதோட வந்து இந்த பட்டர் மில்க் இருக்குல்ல தயிர் 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 எல்லாம் சேர்த்து அடிச்சு கொஞ்சோண்டு லைட்டா சக்கரை போட்டு குடிச்சு பாரு எப்படி இருக்கு. நல்லா சரி, அப்படியே பண்ணிடலாம். உப்பு பிஸ்கட் வேணாமா உங்களுக்கு? ஓகே ரைட். ஓகே, இந்த வாரம் நீங்க யார் யாரு பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ, உங்க பிள்ளைங்க பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ, நீங்கள் திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, உங்கள் பிள்ளைய திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும். அதே சமயம் நீங்கள் யார் யார் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கணும், உங்களுக்கு பழையபடி சக்தி வரணும் அப்படின்னு நாங்கள் வேண்டுறோம் வாழ்த்துறோம். அடுத்த வாரம் பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்ப்போமா?